நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிற அன்பான நல்ல வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் கொடுக்குற தாக்கமும், அந்த வார்த்தைகள் மூலமாக மற்றவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தையும் பணத்தாலேயோ நிறைய பொருட்களால் கூட தர முடியாது. இப்போது ஒருத்தவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட ஒரு அன்பான வார்த்தையாக நாலு வார்த்தை பேசும்போது, நான் உனக்கு நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கஷ்டத்திலிருந்து முழுமையாக வெளியே வர முடியலைன்னா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும், புது தெம்பு கிடைக்கும். இப்போது இனிய உளவாக இன்னாத கூறு கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, அந்த திருக்குறள் நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு பழம் இருக்கும்போது அதை விட்டுட்டு நம்ம எதுக்கு காயை சாப்பிடணும், அதுதான் அந்த திருக்குறளுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தாங்க நமக்கு நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கும்போது நம்மளுடைய நல்ல வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் மூலமாக நிறைய பேர் சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு இருக்கும்போது, நம்ம எதுக்கு அதை விட்டுட்டு தீய சொற்களை பயன்படுத்தணும்? நம்மளுடைய அன்பான வார்த்தை நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா அந்த அன்பான வார்த்தையை நம்ம எப்போவுமே பயன்படுத்தணும். இந்த நாள் இனிய நாளாக அமையும்.